திமுக வழங்கிய நலத்திட்ட உதவியின் போது நடிகர் விஜயின் மக்கள் இயக்க பைகளை பயன்படுத்திய உதயநிதி ஸ்டாலின் விஷயம் தெரிந்து முதல்வர் ஸ்டாலின் எடுத்த அதிரடி நடவடிக்கை. மிரண்டு போன தமிழக மக்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, தற்போதைய கொரோனா காலகட்டத்தில் தன்னார்வ தொண்டர்களும் அரசியல் கட்சிகளும் அவர்களால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகின்றனர். அந்த வரிசையில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அவருடைய தொகுதியான சேப்பாக்கம் தொகுதியில் பல நலத்திட்ட உதவிகளை நேரடியாக களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக சென்று செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாம் ஒன்று நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கொரோனா பேரிடருக்கான நிவாரணப் பொருட்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். அப்போது நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்ட பைகள் அனைத்திலும் திமுக சம்பந்தப்பட்ட படங்கள் இருந்தது. ஆனால் வரிசையாக அடுக்கி வைத்திருந்த அந்த பைகளுக்கு நடுவே ஒரு சில விஜய் மக்கள் இயக்கம் படம் போட்ட நலத்திட்ட பைகளும் இருந்தது. அதாவது, திமுக வழங்கிய நலத்திட்ட உதவியின் போது எதிர்பாராத விதமாக பைகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் அங்கே கிடைத்த மற்ற பைகளையும் நலத்திட்ட உதவிகளுக்கு பயன்படுத்தியுள்ளனர் திமுகவினர். அப்போது அதே தொகுதியிலேயே அருகில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே விஜய் ரசிகர்களிடம் சில பைகளை கேட்டு பெற்று திமுகவின் நலத்திட்ட உதவிகளுக்கு பயன்படுத்தியுள்ளனர் திமுகவினர். மேலும் இத்தகைய செயலை செய்து இந்த நலத்திட்டத்தை தலைமையேற்று நடத்திய உதயநிதியை அழைத்து மக்கள் அவதிப்பட்டு வரும் பேரிடர் காலத்தில் கட்சியின் விளம்பரத்தை கருத்தில் கொள்ளாமல் சமயோஜிதமாக செயல்பட்ட தனது மகனான உதயநிதியை பாராட்டியிருக்கிறாராம் ஸ்டாலின். சரி, நீங்க சொல்லுங்க, விஜய் மக்கள் இயக்க பைகளை எந்த பாரபட்சமும் இன்றி பயன்படுத்திய உதயநிதி ஸ்டாலினின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.